ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹண்ட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலில் வந்து ஒரு ரொட்டீன் ப்ளாக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறனால நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் வெஜ்ஜில் வந்து நிறையா வந்து சமையல்லாம் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வந்து மாடி தோட்டத்தில் இருக்குது. நான் மாடி தோட்டத்தில் போயிட்டு ஒரு குட்டி அறுவடை மட்டும் இருக்குது, மாடி தோட்டத்துலேயும் இருக்குங்க, அது மட்டும் இல்லாமல் கீழே தோட்டத்துலேயும் இருக்குது. மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணுறது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நம்ம ரீல் மாதிரி ஷேர் பண்ணலாம், அதுக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மாடித்தோட்டத்தில் வந்து நான் என்னென்ன காய்கறியெல்லாம் அறுக்கிறேன் அப்படின்றது காட்டுறேன். கீழே வந்து நான் என்ன காய்கறியாக இருக்கிறேன் அப்படின்றது நம்மளுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் வந்து எல்லோரும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறனால எப்படி நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 3 மணிக்கிட்ட ஆயிரும். அதனால் குழந்தைங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ரவா உப்புமா வந்து செஞ்சு கொடுத்தாச்சு, அவங்க சாப்பிட்டாங்க. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடே வந்து ஒரு 3 மணிக்கு, அப்புறம் நைட்டு சாப்பாடு வந்து ஒரு 10 மணிக்கு அப்படி தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையா மெனுலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க, நான் இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறேன், அடுத்து வந்து மாடி தோட்டத்துலேருந்து நான் என்ன காய்கறியெல்லாம் வந்து அறுவடை பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். என்னோடய காலையில் முதல் அறுவடையை பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்காக நான் ஷூட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். சரி வாங்க, கீழே வந்து என்னென்ன காய்கறிகள்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள்லாம் அறுவடை வந்து முடிச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், இதெல்லாமே மாடி தோட்டத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணது. இந்த கீழே இருக்கக்கூடிய தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தக்காளி வந்து பழுத்திருக்கு, அதை எடுத்துக்கலாம். மாடி தோட்டத்தோட தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் ஆனதுக்கப்புறம் தான் நான் பறிப்பேன். இதே வந்து கீழே இருக்கக்கூடிய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கோழி உள்ளே வந்துடுவாங்க. வேலி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஓப்பனாக இருக்குது, அப்படிங்கிறதுனால உள்ளே கோழி வந்துடும். அவங்களுக்கு முன்னாடி நாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த தருணத்துலேயே பறிச்சிடலாங்க. நான் லைட்டாக செவந்ததே பார்த்தீங்கன்னா அறுத்துட்டேங்க. இங்கே வந்து கத்திரி செடி வச்சுருக்கேன், பட் ஆனால் இன்னும் அது காய் வரல. ரெண்டு கத்திரி செடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா வேன் கொஞ்சம் பின்னாடி போங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க, இன்னும் பின்னாடி போங்க, போயிட்டு நம்மளோட கரும்பு அதை காட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய கரும்பு. போன டைம் பார்த்திங்கன்னா தை மாதம் வந்து நம்ம அந்த பொங்கலப்போ கரும்பு வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த கோந்தாளன்னு சொல்லுவாங்க அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நிலை வந்துட்டு நாங்கள் போட்டோம். ஜஸ்ட் நல்லா வாடி போனதுக்கப்புறம் சரி போட்டு தான் பார்ப்போமே, ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டதாங்க. எவ்வளோ போத்து வந்து எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா. இந்த டைம் வந்து தை மாதம் பொங்கலுக்கு நம்ம தோட்டத்துலேருந்தே கரும்பு வந்து நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காய்கறிகள் வந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். நிறையா வந்து கத்திரிக்காய், அப்புறம் வந்து வெண்டைக்காய் அறுவடை வந்து பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் வந்து பழுத்த பாவக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்தோட அறுவடை. இவ்வளோ நேரம் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹேர் கேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் நான் வந்து சமைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் கேர் பண்ணுறதுக்காக வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸ்லேருந்து ஒரிஜினல் ஆனியன் நான் பிளாக் சீட் ஹேர் கேர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 3 ப்ராடக்ட்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில், ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் ஷாம்பூ, ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் ஹேர் கண்டிஷனர். இந்த ஹேர் கேரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பம்பிங் நாஸிலோட வருது, அதனால் நீங்கள் வந்து ஆயில் வேஸ்டேஜ் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆனியன் இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ஆனியன் வந்து ஹேர்க்கு வந்து அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் ஆனியனோட மேஜிக் கம்பைன்ட் வித் பார்த்தீங்கன்னா பிளாக் சீட் ஆயிலோட பவர், இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில், ஆர்கன் ஆயில், ஆலிவ் ஆயில், ஜுஜுபோ ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில், இந்த மாதிரியான ஆயில்ஸும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இதை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. மரச்சக்கு எண்ணெய், அதாவது வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் வந்து நமக்கு ஹீட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனல் குட்னஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆயிலில் வந்து ரிட்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ், அதனால் நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்போட அந்த நரேஷ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயிலில் வந்து சல்ஃபர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கேல்புக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து லென்த் ஆஃப் த ஹேருக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா ஒரு 30 minutes ஒரு 1 hour வரைக்கும் அந்த ரெஸ்டிங் டைம் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணி 30 minutes ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் ஷாம்பு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஷாம்பில் பார்த்தீங்கன்னா ஆனியனோட எல்லா நல்ல விஷயங்களுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது கூடவே உங்களோட ஹேரை வந்து ரொம்ப மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வீக் ஹேர் வந்து ரிவைவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாவ், ஸ்கின் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. லைக் பாரபன், சல்ஃபேட், சிலிக்கன் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷனர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் ஹேர் கண்டிஷனர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கண்டிஷனர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து டீப்பாக கண்டிஷனர் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நான் ஹேருக்கு வந்து கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிட்டேங்க. நான் ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஹேர்க்கே வந்து நல்ல ஒரு வால்யூம் வந்து ஆட் ஆன மாதிரி இருக்குது. அது கூடவே நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப நரேஷ்டாக ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வா வெப்சைட்லேருந்து 20% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். அதை அவைல் பண்ண மறக்காதீங்க. பி மோவ் நேச்சுரலி. இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவா உப்மா வந்து பண்ணேன். ஏன்னா விரதத்துக்கான சமையல்லாம் முடிக்க லேட் ஆயிரும் அப்படின்னால நான் கோதுமை ரவா வச்சு உப்மா பண்ணி அது தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பஜ்ஜி வந்து வச்சுட்டேன். சரி குழந்தைங்களுக்கு அப்படின்னாலும் டக்குன்னு சாப்பிட்டுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கேரட்லாம் சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா அதனால சித்து நதீனுக்கு ரொம்ப பிடிக்கும். சித்துக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டேலாம் இருக்க மாட்டேங்க. ஒரு 2 வயசுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா தனியாக பிளேட்டில் ஒன்று போட்டு கொடுத்து அவனாவே சாப்பிட வைப்பேன். அப்படிங்கனால இப்போ வந்து சிந்தாமே அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. நதீன் குட்டி மட்டும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் ஏன் நதீன் வந்து இவ்வளோ ஒல்லியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து குழந்தையில பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒல்லியாக தான் இருந்தாங்க. அவங்களோட உடம்பு வாக்கு அப்படியே வந்து நதீன், அதனால தான் வந்து ஒல்லியாக தெரியறான். பட் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க, பட் ரொம்ப ரொம்ப விளையாடுவான். இதுக்கப்புறம் தான் நான் விரதத்துக்கான சமையல் வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து சமையல் வந்து பாதி வேலை ஆகிட்டுருக்குங்க. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு திடீர் ஞாபகம் வந்தது, ஐயோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ரீசெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டியில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே சும்மா ஒரு எடுத்த ஒரு செல்ஃபி வந்து நான் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன நெக் பீஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இது வந்து சிஸ்டர் வந்து கோல்டா இல்லை டைமண்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டது வந்து கண்டிப்பாக நான் இந்த வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஜுவல் பாக்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் டைமண்ட், பியோர் கோல்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதே வந்து எங்கள் ஃபன் எங்கள் வீட்டில் யாராவது கேட்டிருக்காங்க, எங்கள் ரிலேஷன் யாராவது கேட்டாங்கன்னா இது வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிருப்பேன், அது டைமண்ட் சொல்லி ஏமாற்றிடுவேன். அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன குறும்பெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறனால நான் உண்மையை சொல்லணும் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் சில்வர், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு வந்து பிளேட்டட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஜுவல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டட்டு வர கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் மட்டும் தான் வந்தது. 4500 வந்தது. மனோவோட வளகாப்புக்கு வந்து நாங்கள் ஜுவல் எடுக்க போனோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் ஏவிஆரில் வந்து பார்த்தேன். இது வந்து பியோர் சில்வர். இதோட கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 16 grams 22 grams எனக்கு கரெக்டாக தெரியல. பில் வந்து இருந்தது, பட் தொலைவு பார்த்தேன் காணோம். அதனால் ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாமே நினச்சேன். இது வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பியோர் ரோஸ் கோல்டோட அந்த இதுதான் இருக்கும். பட் எனக்கு நெக் பீஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதை வாங்கிட்டு வந்தோன்னா எங்கள் வீட்டில் வந்து கமல் நீ கோல்டே கூட இந்த மாதிரி வாங்கிக்குவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. சொல்கிறது மட்டும் தான், யாரும் வாங்கிலாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வாங்கி தருவாங்க. பட் வந்து எனக்கு என்னென்னா நானாக வாங்கணும் அப்படின்னு ஆசை. கூடிய சீக்கிரம் வந்து வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் கண்டிப்பாக நான் ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பியோர் சில்வர். இதோட விலை வந்து 4500 வந்தது. உங்களுக்கு வந்து கோல்டு ஜுவல்ல வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து என்னால் அவ்வளோ தூரம் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் வந்து யூனிக்காக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடணும், எதுக்கு அதுக்காக வந்து அவ்வளோ ஒரு பெரிய பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இது சின்ன டிப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட் தான் நான் வாங்கினேன். இது வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் தான். இது வந்து 300 or 400 அந்த மாதிரியான ரேஞ்ச் தாங்க வந்துச்சு. 700 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜுவல் தான் நான் போட போகிறேன். நான் சாரீ தான் இன்னைக்கு வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு குபேர சில்க் அந்த மாதிரியான ஒரு சாரீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி சாரீங்க. எனக்கு வந்து இப்போ இந்த சாஃப்டி சாரி மேலே ஒரு பெரிய கிரேஸ் வந்துருச்சு, ஏன்னா வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வியர் பண்ணேன். மடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வியர் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க. அதாவது நச்சுன்னு மடிப்பு நிற்குது, நல்ல ஒல்லியாக வந்து காட்டுது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதுலேயே வந்தீங்கன்னா 2-3 சாரீஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த சாரி வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் பார்க்கும்போது எனக்கு இந்த சாரி தான் வேணும்னு சொல்லி நான் சூஸ் பண்ணேன். எனக்கு கலர் வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலருங்க. நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேர் பண்ணுறனா கூட சூப்பராக இருக்கும். சாஃப்ரான் கிளாத்திங் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் இது வாங்கினேன். அவங்களோட பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸில் வந்து சாரி வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்களோட பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அடுத்து வந்து வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரி எனக்கு வியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து நான் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அது வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செல்ஃப் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணிட்டு இப்போலாம் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்லாம் யாரும் போகிறது இல்லைங்க. செல்ஃப் ப்ளவுஸாக அப்படியே வியர் பண்ணிக்கலான்ற மாதிரி இது பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஹேண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குட்டி பாம் பாம் மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். லைட்டாக வந்து பப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பெரிய டீட்டெயிலிங்கான ஒர்க்லாம் எதுவுமே நான் பண்ணல. இந்த சாரி நான் வியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பிக்லாம் நிறைய எடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். எடுத்தேன் அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா பையன் டயர்டான மாதிரி இருக்குது. நதின் குட்டி சித்து குட்டி பயங்கர குறும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டு இதையும் பண்ணுறதுங்கிறது பெரிய வேலையாக இருக்குது. சரி வாங்க, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலைகளும் போய் பண்ணலாம். இப்போ வந்து நான் டீ சாப்பிட்டேன். டீ சாப்பிட்ட கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லும் சாரி வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி வாங்க, டிலே பண்ணாமல் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. நான் காலையிலே பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து ஊற போட்டேன். எனக்கு வெள்ளை சுண்டல் தான் ஊற போட்டேங்க. ஒரு 2 மணி நேரம் மட்டும் எனக்கு டக்குன்னு ஊறி நான் வந்து வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குன்னா ஒரு 4 hours மட்டும் உங்களுக்கு ஊறினா போதும் அப்படின்னா அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். நான் மார்னிங் வந்து 6 மணிக்கு ஊற வச்சுங்க. மணி வந்து 12 மணி ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வேக போட போகிறேன். அதுக்கப்புறம் மாடி தோட்டிலேருந்து அறுவடை பண்ண காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, அப்புறம் வந்து புடலங்காவும் நான் வந்து அறுத்துட்டு வந்தேன். அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து வேக போட்டுடலாம். பருப்பு ரசம் அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு வந்து நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் முழு பருப்பாகவும் சேர்த்து செய்யலாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து வறுத்துட்டு உடச்சும் நீங்கள் பண்ணலாம். பருப்பு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வேலையை வந்து அஞ்சரைப்பட்டி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இது இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லா சமையலும் டக்கு டக்குன்னு வேலையாகும். இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து நான் மூடி வச்சுட்டேன். அது நல்லா வேகட்டும். அதை வேகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கான அந்த புளி வந்து கரைச்சி எடுக்கிறது. அப்புறம் வந்து பருப்பு வடை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தான் பண்ணுவோம். அப்படிங்கிறனால கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டில் வந்து வெங்காயம் தேவைப்படுதுங்க. வெங்காயம் பூண்டது ரெண்டும் நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஊர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வந்து பருப்பு வந்து அரை வேக்காடு வெந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இந்த நேரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீதாப்பழம் வந்து கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாமே நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த டைமில் வந்து நம்ம ரசம் வந்து வச்சுக்கலாங்க. பருப்பு ஒரு சைடு வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு சைடு வந்து நான் ரசம் வந்து தாளிச்சிட போகிறேன். எண்ணெய் கொஞ்சமாக கடுகு. நீங்கள் வரமிளகாய் சேர்த்திங்கன்னா ரசம் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வரமிளகாய், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து அது கூட வந்து சீரகம், மிளகு, பூண்டு சேர்த்து அரைச்சி அந்த வெளுதும் நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கையால் கரைச்சும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, உப்பு. டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை இல்லை ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரசம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கடைசியாக வந்து நான் கொத்தமல்லி கீரை மட்டும் மேலே தூவி விட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நல்லா பூ போல் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கடைஞ்சி விட்டு அதையும் நம்ம தாளிச்சு விட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிடும். நம்ம சின்ன வெங்காயம் ஊற வச்சு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வெங்காயம் எடுத்து உரித்து அதை வந்து நறுக்கி வச்சுட்டேன். அது கூட வரமிளகாவும் கிள்ளி வச்சுட்டேன். இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, வரமிளகாய், அது கூட வந்து கருவேப்பில், அப்புறம் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கடையிலும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொரியல் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து அரைஞ்சி தாளிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் புடலங்காய் வந்து நான் கட் பண்ண ஆரம்பித்தேன். புடலங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் மாடி தோட்டத்துலேருந்து நான் கட் பண்ணது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் புடலங்காய் வச்சு கூட்டு தாங்க பண்ண போகிறேன். அது வந்து கடலைப்பருப்பு சேர்த்து பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு 1 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே 1 விசில் வச்சு வேக வச்சுருக்கு பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு கூடவே சேர்த்து இது கூட மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்து நம்ம 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே விடாதீங்க, ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது கூட்டுக்கு.
அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, அதையும் நான் வதக்கி விட்டுட்டுருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து அதையும் கலக்கி விட்டு நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துலேயே நான் சுண்டல் வந்து இந்த குக்கர்லேயே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ வந்து நான் சுண்டல் வந்து தாளிச்சு விட்டுறேன். சாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது வந்து கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துட்டேன், பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை, அது கூட வேக வச்சுருக்க சுண்டலும் நான் சேர்த்துட்டேன். நீங்கள் மஞ்சப்பொடி சேர்த்தும் பண்ணலாம், நான் வந்து சேர்க்காமல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு நான் வந்து சுண்டல் இறக்கி வச்சுட்டேன். இப்போ கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. அதுக்கு வந்து ஒரு சின்ன பொருள் வந்து நம்ம அரைச்சி சேர்க்கணும். ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட ரெண்டு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அன்றைக்கி பூண்டு சேர்க்கல, கொஞ்சமாக பெருங்காய பொடி மட்டும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறக்குறப்பாக அரைச்சி நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கடலைப்பருப்பும் அடுத்து வந்து பொடலங்காவும் சேர்த்து அது கூடவே இந்த விழுது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக ஒரு தாளிப்பு வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெங்காயம், வரமிளகாய், அடுத்து வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கூட்டு வந்து நதீன் சித்துவுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. காரம் இல்லாமல், காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது அப்படிங்கிறாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு பாதத்தில் வந்து நான் மாற்றி வச்சிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வடை மட்டும் போடணும். அதுக்காக வந்து பட்டாணி பருப்பு வந்து நான் ஊற வச்சிருக்கேன், அது மட்டும் நான் வந்து வடை போடணும். வடை வந்து சரி, நம்ம பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணதுலேருந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து வடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஷ் பண்ண பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேக்கில் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து அந்த ஷெல்ஃப்குள்ளே வைப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஈடு வந்து அடுத்தடுத்து பாத்திரங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ரேக் வந்து அதிகமாக வந்து ஆக்சஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சித்துக்குட்டி தான் ஆக்சஸ் பண்ணுவான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பவுல்லாம் எடுத்து அவனாவே ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வந்து கிளம்சி ஆகிட்டு இருக்கு, நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய பாத்திரங்களும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எல்லாமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்பப்போ இருக்கக்கூடிய பாத்திரங்கள் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் விசேஷத்துக்கு சமைக்கிறீங்களா, ஒரு விரதம் இருந்து நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுலேயும் ரொம்ப டயர்டாயிரும். சாப்பிடாமல் வேலை செய்வோம், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பல்காக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அப்பப்பான்னு ஆயிரும். அதனால் அப்பப்போ நான் க்ளீன் பண்ணியே முடிச்சிட்ருப்பேன். நம்ம நதின்குட்டியும் சித்துக்குட்டியும் பார்த்திங்கன்னா இப்போ தான் தோப்பில் தான் வந்திருக்காங்க. என்ன நிலமையில் வந்திருக்காங்க உங்களுக்கு ஆட்டம் தரேன். இப்ப சமையல் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இப்பதான் வந்து நாங்க சாமிக்கு வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். ஆயுத பூஜைக்கு வந்து பூ வாங்கும்போதே கொஞ்சம் அதிக அளவுல வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால டெய்லியும் சாமிக்கு வந்து அங்கிருந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சனிக்கிழமை பூஜைக்காக கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்து வச்சிருந்தேன், அதை இப்ப நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். நதின் சித்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நதின் வந்து நான் கேஜிஎஃப் படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைமில் வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்காரு. அவர் வந்து நான் படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கண்ணு சொல்லிட்டே இருந்தேன். நதின் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. சரி நம்ம வந்து சாமி கும்பிட்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்தடுத்து வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே வந்து விளக்கு ஏற்றும் பொழுது வந்து ஒரு விளக்கு ஏற்றாதீங்க, ரெண்டு விளக்கோ இல்லை மூணு விளக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்றலாம். இதே வந்து நீங்கள் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வேண்டுதல் வச்சு ஏற்றுறீங்க அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷங்க. அதுவும் விளக்குக்கும் வந்து பூ வைக்க வந்து மறந்துட வேண்டாம். நான் ரொம்ப இது மாதிரி பார்த்து பார்த்து பண்ண மாட்டேன், ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனமாக வச்சுட்டு வந்து பூஜை பண்ணும்போது அந்த விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனத்தில் வச்சுப்பேன். ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா.
சித்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காகவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பான். இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னா பெருமாளுக்கு அம்மா பெருமாள் கோவிலுக்கு போகலாமான்னு கேட்பான். கார்த்திகை மாதம் இல்லை தை மாதம்னா முருகன் கோவிலுக்கு போகலாமா, அவனாகவே ஒவ்வொரு விஷயம் கேட்பான். எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பூஜை முடிக்கிற வரைக்குமே கூடவே இருந்தான். நீங்கள் வந்து சாமிக்கு சாமிக்கு வந்து சாமி கும்பிடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும்போது ஏதோ ஒரு படையல் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணணும். சர்க்கரையோ கற்கண்டோ வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி சுண்டல் மைசூர் பாக்கு பழங்கள்லாம் வச்சு பண்ணணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்களோட பூஜைகள்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம். பயங்கரமாக டயர்டாயிருச்சுங்க. நான் இதுக்கப்புறம் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை வந்து இப்போ சாமி கும்பிட்டாச்சு, விரதமும் விட்டாச்சுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சோம் அப்படிங்கிறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம நைட்டில் அதுக்கப்புறம் சமைக்க முடியாது. ஏன்னா நம்ம காலையிலேருந்து சாப்பிடல பார்த்தீங்கன்னா மதியம் தான் சாப்பிட்டோம் அப்படிங்கிறனால இன்னும் ஒரு வேளை அப்படிங்கிறனால நைட்டில் டிஃபன்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் சாதம் தான் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து வடை போடணும்ட்டு என்னால் காட்ட முடியல, ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்ச நேரம் இங்கே வேலை பார்க்கறது, கொஞ்ச நேரம் வெளியில் போய் வேலை பார்க்கறதுன்னு அவங்களுக்கு காமிச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்புலாம் இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இப்போ வந்து அடிக்கடி மழை பெய்யுது, உங்கள் ஏரியாவிலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது, அவங்க சாப்பிட்டு கேட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து வடையை பார்க்குறது இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வடை வந்து இன்றைக்கி பருப்பு வடை தாங்க செஞ்சேன். ஏன்னா ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறனாலும் அது மட்டும் இல்லாமல் நதிங்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் பருப்பு வடை தான் செஞ்சுருக்கேன். சரி வாங்க நான் வந்து என்னெல்லாம் சமைச்சிக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நான் என்னென்னலாம் சமைச்சேன்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் வந்து நான் ஃபுல்லாக சமைச்சதுக்கப்புறம் வந்து நான் காட்டிடுறேன். வெள்ளை சுண்டல், பீர்க்கங்காய் பொரியல், பாசிப்பருப்பு, கடையல், ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு. கூட்டு வந்து நான் புடலங்காவும் கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணேன். பார்த்தீங்கன்னா நதின் சித்து வந்து ரொம்ப இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதாவது நிறைய வாட்டி கேட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் காரம் குறைவாக இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. மோஸ்ட்லி குழந்தைங்கன்னா கூட்டு சாப்பிடாதுங்க, நம்ம குழந்தைங்க இங்கே சாப்பிட்டுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாதம், வடை. வடை வந்து பார்த்திங்கன்னா தட்டியும் போட்டேன் கிள்ளியும் போட்டேன். வடை செய்கிறத என்னால் காட்ட முடியல. வடை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு நாள் கழித்து அடுத்த நாள்லாம் நீங்கள் டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்பளம். அப்புறம் வந்து நான் தீபாவளி ரெசிபிக்காக வந்து ரெசிபி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நான் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அதோட லிங்க் வந்து அதோட டீட்டெயில்டான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான மைசூர் பாக்கு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் இந்த தீபாவளிக்கு. நம்ம ரெசிபி சேனல் வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துயிர் வந்து கொடுத்துருக்கேன். அது ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை விருந்து. எங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை வந்து நாங்கள் இப்படி தாங்க சாமி கும்பிட்டோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.